வணக்கம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், போனால் போகணும் இன்னைக்கு. அந்த வீட்டில் பூஜை பிடி டைம் போயிருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, கலையாத கல்வியும் குறையாத வயது மூர்க்கப்படுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவிலும் சலியாத மனமும் அன்பகலாத மலையும் தவராசம் தலைகள் வாராத குடையும் தொகையதியம் ஒரு கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் துய்யன்பாதத்தல் அன்பு தொண்டர் கூட்டு கண்டாய் அழியா தங்கச்சி ஆதி ராமதி சுவாமி அல்பாமி அல்வாமி அபிராமி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் வயசு என்னங்கன்னு கேட்டேன். 45 வயசு தாங்க. நீங்கள் 90 வயசு வாழும் வரையில் இதை படிச்சுக்கிட்டே இருந்தாலும் நிச்சயமாக அபிராமியோடைய அனுகிரகம் கிடைக்காது, படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நான் 10 வருஷம் படிச்சுட்ருக்கேனாரு. அபிராமி என்ற அபிராமவள்ளி என்ற தெய்வத்தை நீங்கள் அழைத்து முறப்படி அழைக்கணும். அது 4 வழியில் தான் வருவாங்க. அதில் ஒரு அலையில் வளைத்து நீங்கள் இதை சொன்னால் உடனே அனுக்கிறது கிடைக்கும். ஐயோ அப்படின்னாங்க. அதுதாங்க குரு வேணும், குரு ஆன்மீகம் அப்படிது குரு வேணும். எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டி வேணும். வழிகாட்டி இல்லாமல் கேட்குற பயிற்சி வேலை செய்யாது. அப்போ அந்த தெய்வங்களை அழைத்து எப்படி சொல்வது என்பதை கற்றுத்தருவதுதான் ஆதிநாத தெய்வ வழிபாட்டில். சகல சௌபாக்கியம் பெருமை விவரங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 790 463 80 79.